கோவை மாவட்டம் சூலூரில் தமிழ்நாடு விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நேற்று நடந்தது. ஊர்வலத்தை சூலூர் அதிமுக எம்எல்ஏ கந்தசாமி காவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரூர் ஆதீன மருதாசல அடிகளார் ஆசையுரை வழங்கினார். விழாவில் தமிழ்நாடு விஸ்வ ஹிந்து பரிஷத் மாநில தலைவர் ஆர் ஆர் கோபால்ஜி கலந்து கொண்டார். பாலகல்யாண திறங்கர் வந்து 1893 விநாயகர் சதுர்த்திங்கிற விழாவை மும்பையில் தொடங்கினார் மகாராஷ்டிராவில். அதுக்கு முன்னாடியே சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இருக்கிற காலத்திலே இந்த விநாயகர் உற்சவம் தொடங்கி வைக்கப்பட்டது. முதல்ல ஹிந்து ஒற்றுமைக்காக அவர் இருந்த காலத்தில் நடந்து பிற்காலத்தில் படையெடுப்பு காலங்கள்ல பிற்காலத்தில் நின்று போய் திருப்பி பாலகல்யாண திறங்கர் 1893 தொடங்கி இப்போ 130 ஆண்டு காலமாக இந்த விநாயகர் குருவலம் பாரத தேசம் புறம் மற்றும் இல்லாமல் சாமி சொன்ன மாதிரி உலகத்தில் எங்கெல்லாம் இந்துக்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி குருவலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். பாரிஸ் நகரத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் ஊர்வலம் பிரான்சில் நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது, உலகம் பூரா நடந்துட்டு. ஆனால் நாம் எங்கெல்லாம் இந்துக்கள் போய் கோவில் கட்டி வழிபாடு நடத்துகிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்தவ நாடாக இருக்கும், இஸ்லாமிய நாடாக இருக்கும், அங்கெல்லாம் கூட நம்ம சுதந்திரமாக இந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கோம். ஆனால் இந்துக்களுக்கான ஒரே நாடுங்கிறது பாரத தேசம் தான். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லி நீங்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும். 1947 இந்த நாடு பிரிக்கப்பட்டது, மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்கள் இந்துக்களோட நாங்கள் காப்பீர்களை கேட்ட தலைவணங்கி அவங்களுக்கு கீழே நாங்கள் அரசியல் கட்டுப்பட்டு வாழ முடியாது, எங்களுக்கு தனிநாடு வேணும் ஜின்னா கேட்டார். அதுக்காக அவர் தனியாக நாடு பிரித்து கொடுத்தாங்க, பாகிஸ்தான் ஒரு நாடு. அப்படி நாடு பிரித்து மதத்தின் அடிப்படையில் நாடு பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை மதித்து அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் என்று சொன்னவர்கள் தான் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் தங்கினாங்க. எனக்கு உங்களோட வாழ முடியாதுன்னு சொன்னோட போயிட்டான் பேர் பாகிஸ்தானுக்கு, பங்களாதேஷ் போயிட்டான். பாகிஸ்தான் பிரிக்கும் போது என்னது, கிழக்கு பாகிஸ்தான் இந்த பக்கம் பாகிஸ்தானை பிரித்தாங்க. இன்று எந்த இடத்தில் நிகழ்ச்சி நடத்தினாலும் அங்கே பிரச்சனை பண்ண வந்தது. விநாயகர் ஊர்வலத்தை கல்லேறி வந்தது, விநாயகர் ஊர்வலம் நடத்தக்கூடாது பெட்டிஷன் கொடுத்துருக்கு. இதை தொடர்ந்து வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அங்கங்க அதிகாரிகளை வச்சு இதை தடை செய்ய வேண்டியது. எந்த ஒரு மத வழிபாட்டுக்கும், இந்து மத வழிபாட்டை தவிர மற்ற எந்த மத வழிபாட்டுக்கும் இத்தனை கண்டிஷன் போடுறதில்லை. நீங்க வந்து காவல்துறையில கண்டிஷன் போட்டுப்பாங்க, பட்டியல் 20-25 கண்டிஷன் போட்டுப்பாங்க. ஒரு சிலை செய்வதிலிருந்து அது சுவாமி செய்யற சிலையில ஆரம்பிச்சு, அது நடிக்கிற பெயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, அது விசர்ஜனம் பண்ற ஊர்வலத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் கண்டிஷன். அது இந்துக்களுக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன். இதே மாற்று மதத்தில் நடத்தக்கூடிய ஏதாவது விழாக்கு கண்டிஷன் போறாங்கன்னு பாருங்க, கிடையாது. விநாயகர் சிலை ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நொய்யல் ஆற்றில் கரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் விஸ்வ ஹிந்து பரிஷத் இணை பொதுச் செயலாளர் விஜயகுமார் உட்பட பலர் பங்கேற்றனர்.